ஜெர்மனியை உலுக்கிய கத்திக்குத்து மூவர் பலி, ஆபத்தான நிலையில் நால்வர். ஜெர்மனியில் ஏற்பட்ட கத்திக்குத்து சம்பவத்தில் 3 பேர் கொல்லப்பட்டனர், மேலும் 4 கடுமையாக காயமடைந்திருக்கின்றனர். மேற்கு ஜெர்மனியின் சாலிங்கன் நகரில் அந்த சம்பவம் இடம்பெற்றது. அது பயங்கரவாத செயலாக இருக்கலாம் என்பதை நிராகரிக்க முடியாது என்று ஜெர்மன் போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதல் நடத்தியவர் தப்பி சென்று விட்டதாகவும், அடையாளம் தெரியாத அந்த நபரை தேடும் நடவடிக்கை தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை நகர மையத்தில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றின் போது இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சாலிங்கன் நகரம் தொடங்கப்பட்ட 650வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தின் போது அந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. தாக்குதல் நடத்தியவர் இன்னும் தலைமறைவாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாலிங்கன் கிட்டத்தட்ட 160,000 மக்கள் வசிக்கும் நகரம். மேற்கு ஜெர்மனியில் உள்ள வடக்கு ரைன் வெஸ்ட்பாலியா மாநிலத்தில் நெதர்லாந்துடனான அதன் எல்லைக்கருகில் அமைந்துள்ளது. சம்பவம் நடந்த இடத்தில் திரண்டிருந்த மக்கள் அதிர்ச்சியிலும் தாங்க முடியாத துயரத்திலும் இருப்பதாக நகர மேயர் கூறினார். ஒரு நபர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களை கண் முன்னே தெரியாமல் வெட்டிச் சென்றதாக ஜெர்மனியின் பில்ட் இணையதளம் கூறியது.